நிறைய போட்டோஸ்லாம் எடுத்துக்கோ குட்டி பாப்பால நான் முடிஞ்ச ஆட் பண்றேன் ஓகேவா ஹாய் வெல்கம் டு ஷான் ஃபேமிலி விலாக்ஸ் நாங்கள் ஷனு நிலா எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா நியூ இயர்க்கு முன்னாடி நாள் 31st 12 2020 அன்னைக்கு நாங்கள் வந்து ஜிஆர்டிக்கு கொலுசு வந்து மாத்திரக்காக போயிட்டுருக்கோம் சனிக்குட்டியோட நிலா பாப்பா வந்து நாங்கள் சென்னை ஹேம்லிஸில் வாங்கினோம் அதோட வீடியோ நெக்ஸ்ட் நான் அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் பாருங்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு நம்ம ஏதாச்சும் நல்ல மங்களகரமான பொருள் வச்சு சாமி கும்பிடணும்னு சொல்லுவாங்க ஸோ நான் அதுக்காக எதுவுமே வந்து இல்லாமல் இருக்கக்கூடாது வீட்டில் வந்து நிறைஞ்சிருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுக்காக நான் அன்றைக்கி வந்து கிராசரி அப்புறமா கோல்டு ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து வெள்ளி பர்ச்சேஸ் பண்ண போயிட்டுருக்கோம் சனுக்குட்டி வீடியோ எடுக்கிறேன்னு சொன்ன உடனே அப்படி ஒரு குறும்பு பண்ணாங்க எங்கள் கியூட்டி கேர்ள் பக்கத்தில் அதுதான் நிலா பாப்பா அழகாக பேர் வச்சுருக்காள் சனுக்குட்டி தான் நேம் வச்சா நிலா பாப்பா இது இதோட கதையெல்லாம் நான் என்னோடய வ்ளாக் வீடியோவில் சொல்கிறேன் ஓகேவா ஜிஆர்டிக்கு தான் நாங்கள் கொலுசு எடுக்க வந்தோம் ஆக்சுவலாக எதுக்கு ஜிஆர்டினா 3 மாதத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் வந்து சனுக்குட்டி கொலுசு வாங்கினோம் கிட்டத்தட்ட 100 கிராம் அந்த ஒரு கொலுசு பார்த்திங்கன்னா 100 கிராம்ஸ் இருந்தது அது வந்து உங்களுக்கு கட் ஆயிடுச்சு ஒரு மொத்தமாக இருக்கும் இல்லையா அந்த கொலுசு வந்து கட் ஆயிடுச்சு ஸோ அவங்கக்கிட்டே நாங்கள் போய் கேட்டோம் ஏன் இப்படி இருக்குது கட் ஆயிடுச்சு ஒரு 3 மந்த்ஸ்லேயே அப்படி சொல்லி கேட்டதுனால நான் எங்களுக்கு வந்து கொலுசு மாற்ற வேண்டியதாயிருச்சு ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளே நிறைய கொலுசு வந்து மாடல் சனுவோட சைஸில் இல்லை அதுவும் எப்படி சொல்கிறது அந்த திருகாணி டைப் இருக்கும்ல அந்த டைப்பில் நான் மெல்லிசமாக கேட்டேன் சனுக்குட்டி பொறுத்த வரைக்கும் அவளுக்கு நிறைய வந்து அந்த சலங்கை இருக்கணும் அதுதான் பிடிக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் அந்த இது இல்லாமல் ஒரே ஒரு முத்து இருந்தால் போதும் அந்த மைண்ட் செட் எனக்கு இதெல்லாம் இதே மாதிரி கொலுசு தான் கட் ஆயிடுச்சு ஸோ நீங்கள் குழந்தைங்களுக்கு வாங்குறப்போ ஒன்று ஃப்ளெக்சிபிளாக வாங்குங்க இல்லைன்னா உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வெள்ளி ஷாப்பை வேறு ஏதாச்சும் ஜுவல்லரி ஷாப்பில் வெள்ளி நல்லா இருக்குன்னா அதை கூட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஜிஆர்டி பொறுத்த வரைக்கும் தங்கம் சூப்பராக இருக்கும் அதோட டிசைன்ஸ் எல்லாமே வெள்ளி வந்து எனக்கு மேக்ஸிமமே ஒரு 4-5 மந்த்ஸ் தான் வந்திருக்கு சனுக்குட்டிக்கு நான் இதே மாதிரி சிம்பிளான டிசைன்ஸ் தான் பார்த்துட்ருந்தேன் பட் ஷனுக்கு இந்த டிசைன்ஸ்லாம் பிடிக்கல அவள் குழந்தை தானே ஸோ வந்து அவளுக்கு நிறைய வந்து அந்த சலங்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு நாங்கள் நிறைய இது பார்த்துட்ருந்தோம் அப்புறமா பில் போட்டு சூப்பரான ஒரு 2 இது வாங்கிட்டோம் 100 கிராம்ஸ் இருந்ததா அதனால 2 இது வாங்கிட்டு அப்புறமா நாங்கள் வந்து போத்தீஸ்க்கு வந்து கிராசரி திங்ஸ் வாங்க போகலான்னு ரெடி ஆயாச்சு ஜிஆர்டியில் கூட அவ்வளோ நேரம் ஆகலை பட் போத்தீஸில் நிறைய நேரம் ஆனது போத்தீஸ் முடிஞ்சு நாங்கள் பலூன் அங்கே கீழே பலூன் விற்றுட்ருந்தாங்க ஸோ அவங்கக்கிட்ட ஒரு பலூன் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் ஜிஆர்டியில் வாங்கின கொலுசு ஒன்று வந்து ஷனு போட்டுட்டா அது பார்த்திங்கன்னா ஒத்த சலங்கை சொல்லுவாங்களே அதேமாதிரி நிறைய ஃபுல்லாக கொலுசு ஃபுல்லாக சலங்கை இருக்கிற மாதிரி ஒரு கொலுசு வாங்கினோம் இன்னொன்று பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கினோம் இது வந்து ஒரு சைஸ் பெருசே வாங்கியாச்சு ஸோ நெக்ஸ்ட் இயர் ஸ்கூலுக்கு போகிறப்ப கூட யூஸ் பண்ணிக்கலாம்ல ஸோ அதனால் ஒரு இது பெருசாகவே வாங்கி இது கருத்து போகாது நீங்கள் அப்படியே அந்த கவர்லேயே காற்று போகாமல் வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க நாங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம் ரெண்டும் சேர்ந்து ஐ திங்க் 110 கிராம்னு நினைக்கிற 110 கிராம் கிட்ட சம்திங் வந்தது ஹாய் வெல்கம் டு நியூ விலாக் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபைனல் டே இல்ல 2020ஓட 31st டைம் ஐ திங்க் 11:38 ஆயிடுச்சு இன்னும் வந்து ஒரு 22 மினிட்ஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து நியூ இயர் வரப்போகுது ஜாலி
ஆமா எப்பவுமே பாத்தீங்கன்னா பாண்டியில இருக்கிற வரைக்கும் நாங்க நைட் 12 o'clock பீச்சுக்கு போயிட்டு இருந்தோம். லாஸ்ட் ஒரு 4-5 years நாங்க பீச்சுக்கு ஒரே ஒரு வருஷம் போல இல்ல 2 years இல்ல இல்ல கரெக்டா 1 year தான் போல. நான் பாப்பா வயித்துல இருக்கிறப்ப மட்டும் போல, மத்த டைம் எல்லா நேரம் நாங்க வந்து போனோம். பீச்சுக்கு போயிருவோம். இன்னைக்கு நம்ம போக முடியாது, ஏன்னா இன்னைக்கு நம்மளுக்கு கொரோனா இருக்கு, நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஸோ அது சேஃப்டி இல்லை, அது பாப்பா இருக்கா இல்லையா. ஸோ கண்டிப்பா வந்து போறதுக்கு நாங்களே விருப்பப்படல, சனவை கூட்டு போகவும் முடியாது. அதனால நாங்கள் வீட்லயே செலிப்ரேட் பண்ண போறோம். ஐ ஹோப் இந்த வருஷம் வந்து நாங்கள் ரொம்ப பிளான் பண்ணியிருந்தோம். பிளான் பண்ண மாதிரி பாதி விஷயம் இல்லை, ஒரு 10% நடந்திருக்கும், 90% கண்டிப்பாக நடக்கவே இல்லை எதுவுமே பிளான் பண்ண மாதிரி. ஸோ வர்ற வருஷமாச்சும் கொஞ்சம் நல்லா நடக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம், ஓகேவா. ஸோ ஹாப்பியாக நம்ம வந்து நியூ இயர் ஸ்டார்ட் பண்ணலாம். நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் எடுத்துட்டீங்களா? நான் இப்போ பெருசாக நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் கிடையாது. எப்பவும் போல எல்லாத்தையும் நல்லா உண்மையானவங்களை நேசிக்கலாம், நம்ம என்ன வேலை பார்க்குறோமோ அதை ஃபோக்கஸ் பண்ணலாம். எப்போவுமே நெகட்டிவிட்டி, நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறவங்க கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கலாம். அதுதான் எப்போவுமே என்னோட ரெசல்யூஷன். இப்போ இன்றைக்கும் இந்த நியூ இயருக்கும் அதே தான் ரெசல்யூஷன். ஸோ சனுக்குட்டி வந்து கெட்டிங் ரெடி, தெரியுதுங்களா? மேடம் பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ போய் கேக் வந்து அரேஞ்ச் பண்ணலாம், ஓகேவா. டைம் இன்னும் ஒரு 10 minutes தான் இருக்கு. 10 minutes இல்லை. அம்மா அண்ணா கேக் என்ன டேபிள்ல வைப்பீங்க? உன்னோட ஸ்டடி டேபிள்ல வச்சிடலாம். அட நான் எப்படி குடி சேர்த்துது? உட்கார்ந்து கட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகேவா, நான் வந்து கேக் அரேஞ்ச் பண்ண போறேன். ஸோ அங்கே போகலாம். சனுவோட காஸ்டியூம் பார்க்குறீங்களா? சனு இஸ் லுக்கிங் வெரி பிரிட்டி. சனு இங்கே வா. மேடம் சனு மேடம் இஸ் ரெடி. சூப்பராக இருக்குல்ல காஸ்டியூம், எனக்கே பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது, பிரிட்டியாக. ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ் வந்து 7 to 8 years தான் கரெக்டாக இருக்கும், பட் சனு இப்போ தான் 6 வந்து இப்போ ஒரு 3 months 4 months ஆகுது. பட் இவளுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்குது, மற்றபடி ட்ரெஸ் கரெக்டாக இருக்கு. ஹாப்பியா? ஹாப்பி. எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க. ஹாப்பி நியூ இயர். நம்ம சும்மா பிளாஸ்டிக் நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக்கை வச்சுட்டு வேற கேக்கு நம்ம பண்ணுவோம் வைப்போம். ஓகே, கேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. நாங்கள் இந்த எப்பவுமே ஸ்வீட்ஸ் கேக் டார்லிங் பேக்கரியில் வாங்கணும்னால இந்த டார்லிங் பேக்கரியில் வாங்கணும். சரி ஓகேன்னு வந்துட்டு நாங்கள் வாங்கணும். ஓகே, கேக்கு தண்டராய் சூப்பராக இருக்கு, போட்டு சூப்பர் டூப்பராக உள்ள என்ன கலர்ஸ் தான் இருக்குங்க கேக் இதில்? ஆரஞ்சு, ப்ளூ, க்ரீன். ஹாய், நம்ம கேக் ரெடி, சனுக்குட்டி ரெடி, நான் ரெடி, மாமா இஸ் கெட்டிங் ரெடி. லேட்டே பண்ணுறவங்க அப்பா. இதுதான் நம்ம இப்போ வெட்டு போடும். எங்க அம்மா எங்க 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 அப்பா அந்த ஒன்று வெட்டிடலாம். அம்மா உனக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் ஃபோன்ல. இந்த கேக் இந்த சாக்லேட் ஃபுல்லாக நான் சாப்பிட முடியல, ஏன்னா இந்த சாக்லேட் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ சூப்பர் கேக் ரெடி ஆயிடுச்சு. நான் இருக்கிறேன். இப்போ வந்தீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 12 o'clock 5 minutes இருக்கு. ஸோ மாமா இஸ் ரெடி, நாங்கள் கேக் கட் பண்ணுறோம். கேக் கட் பண்ணுறப்போ மாமாவை காட்ட முடியாது. ஸோ கேக் கட் பண்ணிட்டு உங்களை பார்க்குறோம், ஓகேவா? Thank you.
நல்லபடியா கேக் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நியூ இயர் ஸ்டார்ட் ஆயிச்சு. எல்லாருக்கும் இந்த நியூ இயர் வந்து நல்ல நியூ இயரா அமைறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இப்ப மாமா வந்து Amazon Prime-ல படம் பார்த்துட்டு இருக்காங்க. நானும் ஷனுவும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்புறமா தூங்கிரவும். ஓகேவா? ஓகே. எல்லாரும் வந்து சேஃபா நல்லா இருங்க. நாம் இந்த வருஷம் ரொம்ப நல்ல போகாதீங்க. புடு கொடனா வந்துருச்சு. அப்பலல கொரோனாலாம் சூப்பரா இந்த வருஷம் வந்து எல்லாமே வந்து அப்படி நல்லா இருக்கும். போன வருஷம் எவ்வளவு எந்த அளவுக்கு நம்மள வச்சு செஞ்சதோ இந்த வருஷம் அதை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு நம்ம எல்லாரும் ஹாப்பியா இருப்போம். சோ அவ்வளவுதான். இப்ப தூங்கிட்டு மார்னிங் பாக்கலாம். ஓகேவா? என்ன நடக்குது, என்ன பண்ணலாம் சொல்லிட்டு பாக்கலாம். எந்த பிளானும் இது வரைக்கும் போடல. சோ பாக்கலாம். சேவுக்கு பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு பார்த்திங்கன்னா மூவி பார்த்துட்டு தூங்குறதுக்கே லேட் ஆயிடுச்சு. ஸோ மார்னிங் ரொம்ப லேட்டாக தான் எழுந்தோம். எழுந்ததுக்கப்புறம் வந்து சனுவை வந்து கோயிலில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ கோயிலுக்கும் போக முடியாது. நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் போஞ்சூர் ஹோட்டலுக்கு போனோம். போஞ்சூர் பார்த்திங்கன்னா நிறைய ரஷ்ஷாக இருக்காது, அது ஒரு ரீசன். அது மட்டும் இல்லை, எங்களுக்கு நிறைய சாப்பிட்ணுன்னு வந்து மூடும் இல்லை, செம்ம தூக்கமாக இருந்ததா ஓகே பக்கத்தில் இருக்கிறதே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போஞ்சூர் போனோம். லஞ்ச் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருந்தது. டெசர்ட்டோட நல்லா இனிப்பாக நாங்கள் வந்து லஞ்சை பெஸ்ட்டாக முடிச்சிட்டோம். நாங்கள் இப்போ வந்து சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. நியூ இயர் அதுமா ரொம்ப ஹெவியாக சாப்பிட்ணும்னு தோணலை. ஏன்னா பயங்கர தூக்கம், நைட் லேட்டர் தூங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சா. ஸோ பயங்கரமாக தூக்கம் வந்துச்சு. நாங்கள் இங்கே போஞ்சூர் வந்திருக்கோம். போஞ்சூர் பார்த்திங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி அடிக்கடி வருவோம். 3 இயர்ஸ்க்கு அப்புறமா ஐ திங்க் இப்போ தான் வரோம்னு நினைக்கிறேன். 2018 நாங்கள் சனுக்குட்டி இங்கே வந்த இதுலலாம் கூப்பிட்டு சூப்பராக அங்கே தெரியுதா விளையாடி நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்கோம் குட்டி பாப்பால. நான் முடிஞ்சால் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதனால் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து சனுவை கூட்டிகிட்டு வந்தோம். சனுங்க சனு பாருங்கள், ஷி இஸ் பிளேயிங். வெற்றிகரமாக நம்மளோட நியூ இயர் இது பிரன்ச். ஆக்சுவலாக லஞ்சு காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. இது பிரன்ச் இல்லை, லஞ்சு தான் இது. டைம் வந்து 2:00 ஆகுது. இப்போ பயங்கரமாக தூக்கம் வருது. ஃபேஸ் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளோ வந்து என்ன சொல்கிறது, வீங்கி இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு தூங்கலான்னு பிளானில் இருக்கோம். ஈவினிங் முடிஞ்சால் ஷாப்பிங் போகலாம். நியூ இயர் அன்னைக்கு ஷாப்பிங் போகலன்னா எப்படி? கூட்டிகிட்டு போவீங்களா மாமா? நியூ இயர் அன்னைக்கு ஷாப்பிங் போகலன்னா எப்படி? ஸோ கண்டிப்பாக வந்து ஷாப்பிங் போகலாம். அவ்வளோதான், நியூ இயர் வந்து லஞ்ச் முடிச்சு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ பயங்கரமாக தூக்கம் வருது. ஸோ நாங்கள் தூங்க போகிறோம். அவ்வளோதான், லஞ்ச் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நாங்கள் தூங்க போகிறோம். சரி ஓகே, பயங்கரமாக தூக்கம் வருதா? அவ்வளோதான், நியூ இயர் முடிஞ்சிச்சு. ஈவினிங் வந்து எப்படியாச்சும் வந்து ரெடி பண்ணி நம்ம வந்து ஷாப்பிங் போக பார்க்கலாம். என்னோடய பேஸில் சூப்பராக இருக்குல்ல, ரோஸ் கோல்டு, அதே மாதிரி ரிங்கு ரோஸ் கோல்டு. சமையல் ஐ லவ் திஸ். ஓகே சனு, ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க. ஹாப்பி நியூ இயர் பாயா. ஈவினிங் பார்த்தீங்கன்னா எங்கேயும் வெளியே போகல. என்னோடய சிஸ்டர்லாம் ஃபேமிலி வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க ஈவினிங் வந்து நாங்கள் வந்து ஓகே ஒரு மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவி தேடிட்டுருந்தோம். நான் ஒரு நல்ல வரணி அவசியம் உண்டு படம் போட்டிருந்தேன். அவங்க எல்லாருமே வந்து த்ரில்லர் மூவி தான் வேணும்னு சொன்னாங்க. ஸோ த்ரில்லர் மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சர்ச் பண்ணி இந்த ஒய்ஃப் ஃப்ரம், இது வந்து தெலுங்கு மூவி. ஓகே, இந்த மூவி வந்து ஓகேவாக இருந்தது. ஒரு டைம் பார்க்கலாம், கொஞ்சம் சஸ்பென்ஸாகவும் இருந்தது. ஸோ அவ்வளோதான், மறுபடியும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேன். எல்லாருமே சூப்பராக இருப்பீங்க இந்த வருஷத்தில். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.